இது என்னம்மா? இது வா வெண்ணெய். இதுக்குள்ள இதுக்குள்ள கயிறு. ஓஹோ எனக்கு வணக்கா. இந்த ஏண்டா நாகம்மாவுக்கும் வைகுண்டத்துக்கும் ஸ்நேகம் உண்டாடா? ஸ்நேகம் உண்டு கேட்டியாடி? இல்ல இல்ல இல்லன்னு சொன்னீங்க உன் பயமாவும் விஷயத்த. ஸ்நேகம் உண்டு ஆனா வெறிஞ்சு நேரம் அதுதான் சங்கதி. அரைடாப்பா வெறும் ஸ்நேகம் வெள்ளம் பாட்ட ஸ்நேகம். என்னடா அவையா பாக்குற வெண்ணெய் நெஜத்தை சொல்லு நிறைய வண்ண தருவேன். அப்படி காட்ட அவன் சொல்லுவான் அடி. என்னங்க புள்ளி இப்படி திட்டுறீங்க? புள்ள இப்படி திட்டாம கட்டிக்கிட்டு முத்த விடுவோம். ஏண்டா இப்ப நீ எங்கடா போயிருந்த? இப்ப நீ எங்கடா போயிருந்த? ஏண்டா கேட்கற சும்மா நிக்கிற? முட்டா அது ஓஹோ நம்ம வைகுண்டத்தையா? அவன் வரவே இல்லையா? நீங்க வேணா வந்து நின்று பாருங்க. எங்க பாருங்களேன் எங்க இருக்காண்ணா? இன்னும் கொஞ்சம் அப்படி வாங்கினேன். இப்படி கொஞ்சம் அப்படி வாங்கினேன். கொஞ்சம் வந்து பாருங்க அங்க எங்கேயாவது தங்குறாரு. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் அப்படி நில்லு. அதெல்லாம் பாருங்களேன் எங்கேயாவது இருக்கானான்னு. எத்தனையோ முறை சொன்னேன் கேட்டியா? அந்த பெண்ணோட பேசாதே பேச வேணாம் அப்படின்லாம் சொன்னேன். என் பேச்ச கேட்காததுனால இப்ப நல்லா இருக்கான். நல்லா இருக்கிற சிநேகிதனை நான் போய் பார்க்க வேணாமா? ஏனா ஏனாவா? அவன் எப்படி இருக்கான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்க வேண்டியதுதானே உண்மையான நண்பனுடைய கடமை. உனக்கு சிநேகிதத்தை பத்தி என்ன தெரியும்? உயிர் காப்பான் தோழன்னு சொல்லிருக்கு. உயிர் காப்பான் தோழனா? எல்லாம் எழுத்துலதான். வைகுண்டம் அன்பனை பார்க்க தட. அன்ப பத்தி ஒரேடி அளக்குறிய என் மேல உனக்கு பிரியம் தானே? என்ன இப்படி சொல்ற? ரொம்ப ரொம்ப பிரியம். எனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சுட்டேன். உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். அப்படி அன்புடையவனாக்கும் நானு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அன்ப பத்தி கொஞ்சம் தெரியும். தெரியணும் தெரியணும். என்ன பாம்பு என்ன மேல பாம்பு பாம்பு இந்த பாம்பு வருது வருது வருது. அது ஒண்ணு வராது. உயிரை காப்பாத்துற அன்பரே அன்பரே அது ஒண்ணு நெஜ பாம்பு இல்ல கட்ட பாம்பு. எதுக்கும் ஒரு தடியை தடியாத கீழே இறங்கு. இதுதான் உயிரை காப்பாத்துறதா? அதுக்குன்னு பாம்பு வந்துட்டா அது எப்படி? எப்படியா அன்புக்காக உயிரை விடுவேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்டவர் பாம்ப பார்த்த உடனே பாஞ்சு குதிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு பிச்சு எரிய வேண்டாம். கட்ட பாம்புன்னு தெரிஞ்சிருந்தா நெரிச்சுதான் இருப்பேன். அன்பு அன்பு அன்புக்கும் ஒரு அளவு உண்டு. போக வேண்டாம் சொல்ற நீ ஒண்ணு போக வேண்டாம். அவளை தேடுறதுக்கு அவங்க அப்பனும் ஆத்தாலும் போயிருக்காங்க. அதுவும் சரிதான். என்னது கட்ட பாம்ப பார்த்து இப்படி பயப்படுற? அது ஒரு வேலைய போல இருக்காது. அது தப்பு. என்ன இது கோவத்துல கஞ்சி எல்லாம் ஊத்திக்கிட்டு சும்மா? தம்பி தம்பி என்ன இதுக்கெல்லாம் நீ குறுக்க வராத. இது வேற விஷயம் சரிமா? ஆஹா இவளை எல்லாம் சும்மா விடப்படாது. இப்ப என்ன செய்யறதா?
வைகுண்டன் நினைப்பு. அது என்னது? அவன் போயிட்டான் பாரு, அதுல இருந்த அவன் ஞாபகமாவே இருக்கா. வந்து இவ்வளவு நேரம் பேசுறோம்ல, பதில் பேசுறா பாத்தியா? இல்லை, எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரே வெட்டி. தம்பி, இவளை ரெண்டு கொடுத்தாதான் என் மனசு ஆறும். நீ சொல்லாத, போட்ட பக்கம் சொல்றாளா இப்போ? தூக்குறாளா ஒண்ணு? உங்க அண்ணா வரலையா? இல்ல. நல்ல வேலை. எங்க வந்த? ஏன் அத்தை மாமாவும் அவரை கூட்டிட்டு வரதுக்கு பட்டணம் போனாங்களே, திரும்பி வந்துட்டாங்களான்னு பார்க்க வந்தேன். பட்டணத்துக்கு போனவங்க திரும்பி வந்ததாக நான் கேள்விப்படவே இல்லை இது முன்னால். சார், சார், என்னடாது? நம்ம தோட்டத்திலிருந்து இது கிடைச்சதுங்க. என்னது வேலு? வேலா? என்ன வேலு? தங்க வேலு. தங்க வேலா? ஆமாங்க. ஏண்டா, தங்க வேலுதான் உனக்கு எப்படா தெரியும்? என்னங்க இது? பார்த்தா தெரியல, தங்க வேலே தான். ஆமா, தங்க வேலுதான். ஆமா, இது எங்க பாட்டனார் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஓ, அப்படிங்களா? அங்கேயே கிடந்தது? ஆமாங்க. இங்க இருக்கட்டும். சரி, பெட்ரோல்லாம் வந்துருச்சா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லாமே எடுத்து வச்சிருக்கியா? போய் பாப்பா. திருச்சி, 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 ஈரோடு, 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 பாலக்காடு, பாலக்காடு. சரி, அப்போ 17 வச்சுக்கலாமா? என்னங்க, கல்யாணம் தானே? அடாடாடாடாடா, டான்ஸ் ப்ரோக்ராம்டா. சும்மா இருக்கீங்களா? இல்ல, தீன் தேரா ஆட்டு அட்டாரா இதெல்லாம் கூடாதனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பெரிய இந்தி படிச்சவர். சும்மாரா? சரிங்க. தந்தி கொடு. யாருகிட்ட கொடுக்குங்க? ஐயோ டேய், போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு கொடுத்துடா. பக்கம் உத்தரவே திரும்பி வந்தது கிடையாது. இவங்களுக்கும் அதே கதிதானா என்னமா? அத்தே, ஐயோ, நாமா, நாமா, அவர் எங்க? அது ஏன் கேக்குறேன் நாகம்மா? நான் என்னத்தை சொல்ல? வைகுண்டம் செத்துட்டான் போல இருக்க. பட்னாம உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைச்சேன், சரியா போச்சு, செத்துட்டானே. இது முன்னாடியே தெரிஞ்சதான் கேதான. வைகுண்டம், உன்னை இது எப்ப பார்க்க போற? அப்போ தங்கச்சி புறப்படு, வாங்க போலாம். பைத்தியக்கார பயங்க. வைகுண்டம் பார்த்தா? அண்ணா பாடுறான். இவ்வளவு சீக்கிரம் அமைச்சா? நாம நீ போ, எங்களை கண்டா அவன் மிரடுவான். நீ போய் பிடிச்சுக்கோ, அப்புறம் சட்ட போடு. அட, யாரம்மா அது? எங்க யார தேடுற? எங்க வைகுண்டம்? வைகுண்டமா? அது கைலாசத்துக்கு பக்கத்துல இல்ல இருக்குது. என்னையா இது விளையாடுற? விளையாடல. வைகுண்டம் தானே? வைகுண்டம், வைகுண்டம். அந்த அறை உள்ள போய் பாரு. நீ யாரம்மா? நீ? நான் யாரா இருந்த உனக்கு என்னையா? அவர் எங்க? அவரா? எவரு? அதான் வைகுண்டம். வைகுண்டம் ஒரு ஆளா? ஓஹோ, அவர் வருவாரு, நீ அப்படி உட்கார். என்னையா இது பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்ட? அட, இது பட்டணம் இல்ல, இங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இதான் சோசியல்ங்கிறது. என்னது சோசியா?
ஆமா, இங்க பட்டணத்துல ஆம்பளையும் பொம்பளையும் இப்படி ஒன்னாதான் உட்காருவாங்களா? ஆமா, இது வழியில போற பொம்பளை என்ன சொல்லிட்டு போறான்? அட பரவாயில்ல வாம. அடச்சாருதான் வாமா. ஐயோ, என்னது எங்க ஓடுற? நம்ம கிட்ட ஏமாத்துட்டு எங்கம்மா போற? அவங்க பொம்பளை மாட்டாளம். ஐயோ, யாத்தாடி இதுக்கு அது தேவலாமே. ஐயோ, எல்லாம் சொப்பனத்துல பாக்குற மாதிரி இருக்குது. இங்க இந்த நிலைமை அங்கங்க. என்னடா சங்கூதுற? நாமா, என்ன ஒண்ணு? நாமா, என்னது? இதானே பட்டணத்து சோசி. சோசியா? ஏ தோசி, ஏண்டா இந்த பொம்பளைங்க உள்ள வந்தா நீ என்னடா? நான் சொல்லிடுறேன், பைகுண்டத்தை கேட்டுச்சு. நான் சொல்றேன் என்ன, அதுக்குள்ள இவங்க வந்து என்ன அடிச்சு கையை வந்து சொல்றேன். வைகுண்டம் எங்க? அவர் இங்க இல்ல, இவன் தான் பாடி தொலைச்சிருக்கான். என்னடா இது, அணுகுண்டு காலத்துல அம்ப காட்டில பயம் உறுத்துறான். ஐயோ ஐயா, என்னங்க என்னடா திட்டிக்குது? உனக்கு பதிலா கூட வேற ஆளை வச்சுக்கலாம் இல்லையா? ஆமாங்க. என்னங்க தவறிட்ட நீங்க? தவறும் சம்பளம் வாங்க தவறலையே. 29ஆம் தேதி காலையிலேயே வந்து நிக்கிறியே. சாம்பாரை ஊத்துட்டுங்களா? சாம்பார இதுல ஊத்த வேணா, உன் தலையில ஊத்திக்க. சரி, என்னடா தலையில ஊத்திக்கிட்டியா? நீங்க தானே ஊத்திக்க சொன்னீங்க. எஜமான் சொல்ல தட்டலாமா? அடே நீலடா வேலைக்காரன், போய் தோட்டிட்டு வர போடா. ஐய, போறேன். நீ வா. என்னடா இது, சாம்பார ஊத்திக்கிறோட தலையில எடுத்து ஊத்திக்கிட்டான். கிணத்துல விடுன்னு சொன்னா விழுந்துருவான் போல இருக்குதே. இவனை வச்சுக்கிட்டு எந்த காரியம் செய்யலாம் போல இருக்க. ஏய், தலையை தோட்டிட்டு வரும்போது ஒரு இலைய எடுத்துக்கிட்டு வா. என்னடா அது, இனி இலையத்தான் நீங்க திங்கணும். என்னடா என்ன திடீர்னு மாடாக்குற? மத்த எல்லாம் தான் அவங்க திங்கிறாங்கள. யாரது என்ன தைரியம்? நாங்க எல்லாருமே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க. எல்லாருமே வா. அப்போ அந்த பொம்பளைங்க கூட அவங்க வந்திருக்காங்க, வெளியில உட்கார வச்சிருக்கேன். வெளியே இருக்கிறாங்களா? அப்ப அவங்களும் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சா? ஐயோ ஐயோ, அப்ப பொம்பளைங்க சாப்பிடாம இருக்கப்படாத. என் மனசு கேட்காத. என்ன, சீக்கிரமா போய் ஒரு 4 கடுப்பு சாப்பாடு எடுத்துக்கிட்டு 8 இலை வாங்கிட்டு வா. சரி, அவங்கள கூப்பிடு. நாமா முத்துநக வாங்க. அடட வேணாம், 8 நபர் நானே கூப்பிடுறேன். அப்போ எம்மாடியோ நீயா? நிம்மதியா சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். உட்காருங்க, உட்காருங்க. அம்மா நீயா? கொஞ்சம் தள்ளி உட்காரம்மா. நான் சொல்லுல, என் முதுகு சொல்லு, நீ உட்காரு. அம்மா, நீங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வந்தீங்க? மலைநாட்டு வாசிங்க. நான் ஒன்ன கேக்கல, நீ சொல்லம்மா. எங்க அத்தா வைகுண்டம் பட்டணத்துக்கு வந்துட்டாரு,
அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். இவ்வளவுதானா? நானே தேடி கண்டுபிடிச்சு தாரேன், நீ ஒண்ணும் பயப்பட. ஐயோ, இந்த சோசிதான் வேண்டாம். சரி வேண்டாம், விட்டுடலாமே. அடடே, இது என்னடா, இது நாலு பேருக்கும் சாப்பாடு இல்லையா? இது சாப்பாடு இல்லைங்க, ஊருக. அப்ப சாப்பாடு இந்த வருது இல்ல? ஐயோ, ஓஹோ, ஆ ஐயோயோ, இல்லை உன்னா நாலு பேருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா நாலு ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இல்லைங்க, ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஆள் கொண்டு காட்டி கையில கொடு. சரி, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இருக்கலடா, நிக்கிறேன். ஏன் நிக்கிறீங்க? அதுவும் சரிதான். டேய், எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னங்க? நம்ம ஒரு நாட்டியம் நாடகம் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு இப்படியே ஊர் ஊரா போனா என்ன? நம்ம ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடுறதுங்களா? இல்ல இல்ல, உங்க பாட்டிய கூட்டிட்டு போய் நாட்டியம் ஆடுறது. ஏன்டா என் பிராண நான் வாங்குறேன், நான் சொல்றத மட்டும் கேளுடா. டேய், இந்த நாகம்மா பொண்ணு இருக்குதே, அது நாட்டியம் ஆடும். பேர பாத்தியோ? நாகம்மா. சரி, சொன்னா ஒத்துக்க மாட்டேங்குதே. ஆமாங்க, நான் கூட சொல்லி பார்த்தேன். நீ சொல்லத்தான் சொன்ன தவிர நீ ஏன்டா பார்த்த? நீ ஏன் சொல்லி பார்த்த? சொல்லி நாட்டிய ரசிக சிகாமணிகளே, நான் காஷ்மீர் பியூட்டிகளை அழைத்து வந்திருக்கிறேன். அவர்கள் ஆடி பாடி உங்கள் முன்னிலையிலே மகிழ வைப்பார்கள். அதற்கு முன்னதாக எல்லோரும் மேடையில் தோன்றுவார்கள். இது என்ன பண்ணுதுங்க? இன்னுமா மேக்கப் நடக்குதம்மா? வந்தோம் வந்தோம். பயமாவது தெரியலையே, படுகோரமா இருக்குதப்பா. வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, எப்பா இது என்ன? இது இது என்ன மேக்கப்? இது என்ன மீசையா? நீங்க கம்பி மாதிரி மீசை போட சொன்னீங்க. நான் ஒரு கம்பி மீசை எழுதிட்டு வாங்க, நீ ஜன்னல் கம்பி எழுதிட்டு வந்திருக்கிறிய. இது என்ன தலை? அது பூசணிக்கா. ஓஹோ, நீயே திருஷ்டி சுத்தி நெஞ்சில வச்சிருக்க. சரி போ, போய் வரிசையா நில்லுங்க, போங்க. வெளியூருக்கு நாட்டிக்கு போறோம்ல, அந்த வசூல் ஆகல. நெய் வியாபாரம் பண்ணலாம்ல? அது வெண்ணெய் விழுந்தா நெய் வியாபாரம் பண்ணலாம். கல்லு நீ ஏண்டா சிரிக்கிற? கல்லு விழுந்தா அஸ்திவாரம் போட்டுக்கிறது. அதெல்லாம் வேணாம். சரி, டைம் ஆகி போச்சு, ஸ்டேஜ் போங்க. சும்மா இருக்கா? எவ்வளவு நாளா தேடி இருக்கோம். நீங்க போற வைகுண்டத்தை கொஞ்சம் கூட்டிட்டு வர சொல்லுங்க. இவ்வளவுதானே? வைகுண்டத்தை கூப்பிடுறேன். வைகுண்டம், கைலாசம், நாகம்மா ஒரு சிறு யோசனை. வைகுண்டத்தை நேரா என் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவனுக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வைப்போம். வா. இல்லீங்க, வா சொல்றேன், சும்மா வா. அந்த
வைகுண்டமாவது கைலாசமாவது பேரே நல்லா இல்ல அவன் பேர நீ எப்படித்தான் சொல்றியோ? பாரு, உங்ககிட்ட கதை இருக்கு, என்கிட்ட கொலை இருக்கு. கொலைன்னா அவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த கலையும் என்னுடைய சாமர்த்தியமும் ஒண்ணு சேர்ந்தா வைகுண்ட கைலாசமெல்லாம் நேர்ல வந்து காட்சி கொடுக்காதா? எதா சொல்ற, புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன்னா அண்ணாவா? ஐட்டான் சும்மா அதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆடி ஆடி இதெல்லாம் வேர்வையா போச்சு. நான் புடவ மாத்திக்கணுமே. பிரதானே இரு, இரு கட்டிக்க, நான் கட்டிக்கிறேன். கட்டிக்க. நீங்க புரிஞ்சு போச்சு. ஓஹோ, கொசவம் கூட்டுறியா? கூட்டு கூட்டு. ஐயோ அம்மா. அட, இன்னும் கட்டுற? என்ன கட்டுறியா? சேலைய ஒட்டுறியா? மச்சான், இந்தால கதவும் சாத்தியிருக்கு, பின்னால கதவும் சாத்தியிருக்கு, ஜன்னல் கதவு மட்டும் திறந்து வச்சிருக்கானே. இவன் பிளாக் மார்க்கெட் ஸ்ரீலோகன், ஜன்னல் தான் திறந்திருக்கும். அட, இந்த ஐயா எடுக்கிற கதவை தர, நான் வந்து போட்டு விடுறேன். எங்க பொம்பளைய காணும்? நாகமா, ஏ நாகமா, நிலபடி. எங்க நாகமா? நாகம்மா, இது இங்க சேலை கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சு. அட, ஜன்னல் திறந்துருக்கு, அந்த பக்கம் போயிருக்குமோ? என்னங்க இருட்டுல எங்க போய் கஷ்டப்படுறாளோ? ஆமா, அப்போ நம்ம போய் தேடுவோம். இந்த அயோக்கியனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாங்க. அடையாளத்தை கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். அதை எங்க போட்டு? காதை கொஞ்சம் பிச்சுக்கிறேன். உடம்புக்கு சிரசே பிரதானம். எஞ்சான் உடம்பு உனக்கு இருப்ப நீ? வேண்டாம், தப்பி தவறு எங்கேயாவது முதல் உதவ போடுங்க. அசையாம நில்லு, இல்லன்னா கண்ணு மூக்கு காது எல்லாம் சேர்த்து போயிடும். போயிந்தா திரும்ப முருகா. என்னாச்சு? ஐயோ, ரத்தா. ஆனா ஆண்டவனே, புத்திசாலி மாதிரி வேஷம் போட்டேன். நடந்ததா? முடிஞ்சது முடிஞ்சது.